ஜெர்மனியில் அகதிகளின் வருகையை கட்டுப்படுத்த அந்நாட்டு பாராளுமன்றத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் அங்கிருக்கும் செய்தியாளர் மிருணாளினி. ஜெர்மனியின் பாராளுமன்றமான புண்டஸ்டாகில் தஞ்சம் புக வருபவர்களை கையாள்வது குறித்து பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பான நாடுகளிலிருந்து பணம் அதிகமாக கிடைக்கும் என்று வருவோரின் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வேலைகள் சீக்கிரமாகவே முடிக்கப்பட்டு அவர்களை அகதிகளாக ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்ற முடிவு எடுக்கப்படும் என்றும், ஜெனீவா பாக்டின் படி அவர்கள் அகதிகள் இல்லை, ஆனால் தங்கள் தாய்நாட்டிற்கு திரும்பினால் அவர்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்றிருப்போர் 2 ஆண்டுகளுக்கு பிறகே தங்கள் குடும்பத்தாரை தாய்நாட்டிலிருந்து இங்கு வரவழைக்கலாம் என்றும், ஜெர்மன் மொழியை கற்க மாதா மாதம் இவர்கள் 10 யூரோ செலுத்த வேண்டும் என்றும், எந்த ஊரில் அகதிகளாக பதிவு செய்கிறார்களோ அந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடாது என்றும், மக்கள் தீவிர நோயாளிகளாக இருந்தால் தவிர மற்றவர்களை நாடு கடத்த எளிதாக வழிவகுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முடிவுகளுக்கு ஆதரவாக 429 எம்பிக்களும் இதனை எதிர்த்து 147 எம்பிக்களும் வாக்களித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முடிவுகளை தொடர்ந்து ஜெர்மனியில் அகதிகளின் எண்ணிக்கை குறையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஜெர்மனியிலிருந்து மிருணாளினி.